திருவாரூர் மாவட்டம் வடுவூர் பறவைகள் சரணாலயத்தில் 25,000 பறவைகள் உள்ளதாக பறவைகள் கணக்கெடுப்பாளர்கள் தெரிவித்தனர். 316 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வடுவூர் ஏரி பறவைகள் சரணாலயமாகவும் திகழ்கிறது. ஏரியில் பறவைகள் கணக்கெடுப்பு இரண்டாவது கட்டமாக நடைபெற்றது. முதல்கட்டமாக நடைபெற்ற பறவைகள் கணக்கெடுப்பில் நீர்வாழ் பறவைகள் குறித்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. தற்போது நிலவாழ் பறவைகள் குறித்து சேகரிக்கப்பட்டன. இப்போதைக்கு இருக்கிற நிலவரத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா 110 வகையான பறவை இனங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். பொதுவாக தண்ணீரோட அளவு இந்த டைம் குறைஞ்சதுனால முன்பு எப்படி இருந்ததுன்னா நீர்வாழ் பறவைகளில் குறிப்பாக நீந்திர பறவைகள் அதிகமாக இருந்தது. இப்போ நம்ம கணக்கெடுக்கும்போது நடந்து உணவை தேடுகிற வேடிங் பேர்ட்னு சொல்லுவோம், அந்த பறவைகள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உருளைக்கிழங்கு விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் விலை குறைந்துள்ளது. ஆண்டுதோறும் 3 போகங்கள் விளைவிக்கப்படும் உருளைக்கிழங்கின் விலை எந்த போகத்தில் விலை கட்டுப்படியாகும் நிலைக்கு செல்லும் என்பது அறிய முடியவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். எனவே மலைப்பகுதிகளில் உருளைக்கிழங்கின் விலை வீழ்ச்சியை சந்திக்கும் போது அதனை மதிப்பு கூட்டி விற்கும் நடைமுறைக்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா்.